அடுத்த தலைப்பு கோபம் களையும் வழி அறி. கோபம்னா என்னங்க? எதையோ வந்து ஏதோ ஒரு அளவிடுதல் வச்சுக்கிட்டு இருக்கு. இது நம்மளுடைய உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள். எனக்கு வந்து இப்படி இருக்கணும், எதுவா இருக்கட்டும், எனக்கு பணம் கூட இவ்வளவு வரணும், எனக்கு அறிவு வந்து இப்படி இருக்கணும், நிறைய அறிவு இருக்கணும், நிறைய திறமைகள் இருக்கணும். இதெல்லாம் எதனால வருது? ஒப்பிடுதல்கள் மூலமாக வருகிறது. அதாவது வி ஆர் கம்பேரிங். எழுந்துக்கிறவங்க எல்லாருமே குழந்தையிலேருந்து நான் சொல்றேன், அதாவது ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து அம்மா அவனுக்கு அந்த இது வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னு இன்னொன்னுக்க பார்க்குது, இன்னொரு குழந்தைய பார்க்குது. இது அந்த குழந்தை எதிர்விட்டு குழந்தை வாங்கினதுனால இதுக்கு இந்த கம்பேரிசன் வந்துதா? இல்லை, இதில் சூட்சமாக இருக்கு. இதை வந்து எந்த யாருமே சொல்லி கொடுக்கல, உணர்த்தலை. ஏன்னா எல்லாமுமே வந்து நம்மளுக்கு ஏற்படுகின்ற, ஒரு குழந்தைக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சி, ஒரு குழந்தை பிறப்பதே உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக அது கருவாக உருவாகின்றது தாயில், தாயிட்ட. ஸோ அப்படி இருக்கு டீட்டெயில்ஸ். அதாவது என்ன சொல்ல வரேன் நான், எல்லாமுமே பிரபஞ்ச மனமாக பதிவுகளாக இருக்கின்றது. எல்லாமுமேனா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் எங்கே பதியுது? பிரபஞ்ச மனத்தில் பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒப்பிடுதல் இருந்துக்கிட்டே இருக்கு, கம்பேரிசன் இருக்கு. அதனால என்ன வருது? போட்டி வருது, காம்படிஷன் வருது. ஒப்பிடுதல்னால போட்டி வருது, போட்டினால என்ன வருது? ஜெயித்தல் இல்லாட்டி தோல்வியுறுதல் அப்படின்னு ரெண்டு நிலைகளில் மாட்டிக்கிறோம். ஸோ ஜெயித்தா சந்தோஷம், தோல்வியுற்றா துக்கமான துக்கம். ஸோ வாழ்க்கையில் எல்லா உணர்ச்சிகளும் வந்து இரட்டை மயமாக வாழப்பட்டு வருவது போல ஒரு பாவனை நடந்துக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் வந்துக்கு காரணம் வந்து நீங்களும் அல்ல, எந்த மனிதனும் கூட காரணம் இல்லை. ஏன்னா மனிதன்னே ஒருத்தன் கிடையாதுங்க, 750 கோடி மனிதர்களுக்கும் வந்து அடிப்படையில் பிரபஞ்ச மனம்னு ஒரு மனத்தில் அவங்க நேத்திக்கு ராத்திரி கடைசியாக ஏதோ ஒரு உணர்ச்சி, அதனால ஒரு பேச்சு, அதுவே ஒப்பிடுதல் தான். ஒப்பிடுதல் இல்லாட்டி ஏங்க நினப்பு வரணும்? ஒரு நினப்பு என்ன பண்ணுது? ஒவ்வொரு செகண்டும் என்னவோ நம்மளை வந்து விடுவிக்கிறதுக்கு வரா மாதிரி வருது, இம்ப்ரூவ் பண்றதுக்கு வரா மாதிரி வருது. புரியுதா? இது சரியா தவறான்னு பட்டிமன்றம் நடத்துது, நல்லதா கெட்டதான்னு உள்ள பேசுது. இதனால எனக்கு முன்னேறுவேனா பின்தங்கிடுவேனா, எனக்கு இதனால சந்தோஷமா துக்கமா, எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பட்டிமன்றம் எதுக்கு தேவை? பட்டிமன்ற தலைப்புகளை தவிர்த்து நம்ம எண்ண ஓட்டங்கள்ல ஏதாவது இருக்கா? அதனாலதான் சூக்குமம் இங்கவே இல்லை. இத மதங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல, யாருமே சொல்லிக் கொடுக்க. மகான்கள் எல்லாம் மதத்தை கொண்டு வந்த மகான்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு சொல்லும்படியான சூழ்நிலைகள் அல்ல. ஆனா இப்ப வந்து பகவான் ரமண மகர்ஷி எல்லாத்தையும் உணர்ந்துட்டாரு. அவருக்கு எடுத்து கூறி நானும் நன்றாக உணர்ந்து, மானசீகமான குரு அவர், அப்படியே உணர்ந்து கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா வந்து, டா 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 டா, எல்லா உணர்ச்சியும் என்னோடது இல்லப்பா, நினைக்க வைக்கப்படுகிறேன். இன்னொருத்தரை எடுத்துக்கொண்டு எதிரில் நிற்பவரை பார்த்து அவருடன் நான் வந்து உள்ளுக்குள் ஒப்பிடுகின்றேன், அவரை ஒப்பிடுகின்றேன். என்னிடம் ஒப்பிடும் போதே உள்குத்துன்னு வாங்கள செம்மடி. நான் அவன் உள்ளே விதைய வச்சுட்டு இருக்குங்க, உங்களுக்குள்ளே பாம் பதைக்கப்பட்டிருக்கு, அது வெடிக்க போகுது. அது உங்க உணர்ச்சியை தானே வெடிக்கும், கோபம் வரும். எப்படி வரும்? ஒரு அளவீடுல என் புத்தி வந்து எப்படிடா அவரு, இவர் மாத்திரம் எப்படிடா, இவர் மாத்திரம் எப்படிடா பணக்காரர், இவர் மாத்திரம் எப்படிடா நல்லா பேசுறாரு, இவரு 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 அவரு அவரு அவருன்னு எல்லாரையும் பார்க்க வச்சு பண்ற இந்த நான் வந்து ஒரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு க்ஷணமும் வந்துகிட்டு இருக்கு. இதனால கோபத்தை தவிர என்கிட்ட வேற ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு நீங்க சூப்பர் ஃபிஷியலா வெளியில மருந்து போடுறதுக்கு என்ன இருக்கு?
கண்ணை முடிக்கிட்டு தியானம் எல்லாம் இதுக்கு முடிவே கொடுக்காது. ஆணி வேற இருக்கிற நானே அப்படியே வந்து நெம்பி அப்படியே தூக்கணும், புடுங்கி ஆகணும். ஆணி புடுங்கணும், அது பிடுங்கப்பட வேண்டிய ஆணி, ஒரே ஆணி தான் என்ன, நான்பாவம். அதுதான் 750 கோடி மக்களாக தனி அகந்தைகளாக தனி என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லாத்துலேயும் கம்பாரிசனாக ஒப்பிடுதல்களாக அவனை சதா கோபம் மாத்திரம் இல்லை, இதனால குற்றங்கள் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அனைத்துக்கும் ஆரம்பமா இருக்கிற அந்த ஒப்பிடுதல்கள் போகணும். போகணும்னா வந்து அது போச்சுன்னாதான் கோபமா பரமசாந்தம். ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல இப்படி கோபித்து குற்றம் புரிய போகின்றவன், துக்கத்தை அனுபவிக்க போகின்றவன், தோல்வியுறப் போகின்றவன் அப்படிலாம் ஒத்தனும் இல்லை. ஸோ ஆழ்ந்த உறக்கம் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரே ஆன்மா, தனி மனித ஆன்மாக்களாக நிறைய இல்லை. ஆனால் தனி மனிதனா வருதெல்லாம் இதே பிரபஞ்சத்தினுடைய ஒரே ஆன்மாவுக்கு முன்னாடி மறைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனம், பிரபஞ்ச மனம். அதுதான் நம்ம கிட்ட வந்து என்டர் ஆகுது, உங்களுடைய ஒப்பிடுதலா வருது. உங்களுடைய ஒப்பிடுதல்ல இதுதான் வேணும்னு நீங்க போகும்பொழுது அது கிடைக்காம போகும்பொழுது உங்க மேலேயே உங்களுக்கு கோபம் வருது, சூழ்நிலைகள் மேல கோபம் வருது. கோபம் இல்லாமல் இருக்கவே முடியாது இது எல்லாருமே. அதனால கோபம் களையணும்னு என்ன பண்ணோம், அந்த நீங்க காலங்காத்தால எழுந்ததுல இருந்து 24/7 முக்கியமாக காத்தால எழுந்தோம்னா 1 hour உட்காரணும், தலையை மத்தன சாய்க்காம முதுகை சாய்ச்சிட்டு உட்காரலாம், இல்லாட்டி நடு கூடத்துல உட்காரலாம் சேஃபா உட்காந்துங்க. 1 hour வந்து ஒன்றும் தியானம் கிடையாது, எதுவும் கிடையாது. எது வந்தாலும் அந்த உணர்ச்சி வந்து ஒப்பிடுதலாதான் வரப்போகுது, அது எண்ணமா தான் மாறப்போகுது. அது உங்ககிட்ட ஒரு அனுபவத்தை நீங்க ஒண்ணுமே பண்ணாமே கொடுத்துட்டு போக போகுது, ஒரு துக்கத்தை கொடுக்க போகுது, இல்லாட்டி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. சந்தோஷமும் போய் துக்கமும் போய், ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல ரெண்டும் இல்லை. ஸோ இப்ப எங்கேருந்து வருது, பிரபஞ்ச மனத்திலேருந்து வருது. பிரபஞ்ச மனத்திலேருந்து உங்ககிட்ட வர்றதையும் சரி, நீங்க அதை பெருக்குவதையும் சரி, பார்வையாலே விரும்ப பார்த்து நகரு, நீ நான் கிடையாது, இந்த உணர்ச்சி நான் கிடையாது, இந்த ஒப்பிடுதல் உணர்ச்சி நான் கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த ஆரம்ப விதையா அது முளைக்கும் பொழுதே அதை நெம்பி, அதை நினைப்பவனே அப்படி நெம்பி தூக்குறது தான் வந்து நீங்க காத்தால ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணணும். நைட்டு 1 hour உட்காந்து வெறுமனே பார்த்தல், அவ்வளவுதான். இதை பண்ணுங்க. மற்றபடி 24/7 எந்த உலகத்திலேருந்து கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதே, உங்களுக்குள்ளேயும் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டே இருக்காதீங்க. அதுதான் வந்து கோபமே இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 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 4 sitting போடுங்களேன், 4 1 hour போடுங்களேன், 4 நாள் போடுங்க. 4 நாள்ல 4 காத்தால பண்ணீங்கனாலே 4 1 hour. நைட்டும் உட்காந்தீங்கன்னா படுக்க படுத்துக்கோங்க 8 மணி நேரம், 2 நாள் போட்டீங்கனாலே குவாலிட்டேட்டிவா உங்ககிட்ட கோபமே இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லாம் பைத்தியக்காரங்க, எல்லாம் பழைய பதிவுகள். நாம் அனைவரும் இயக்க வைக்கப்படுகின்றோம், வாழ்பவர்களாக மாற்ற வைக்கப்படுகின்றோம். உண்மையில் இந்த மாதிரி உணர்ச்சிகளும் கிடையாது, இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களும் கிடையாது, இந்த மாதிரி போட்டி பொறாமைகளும் கிடையாது, இதனால் கோபமும் கிடையாது. இதை வந்து நம்ம ஆழ்ந்தவர்கள் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவே, முடித்துக் கொள்கிறேன்.